Students, in the video, la subgraph topic la irundhu oru simple ana problem seiyalam. Inga enna kuduthirukanga parunga, for the graph given below, draw the subgraphs g minus e, g minus a and g minus b. இதில் அந்த ஜி அப்படிங்கிறது இந்த கொடுத்துருக்கக்கூடிய இந்த கிராஃப் தான். ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனில் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா ஜி மைனஸ் இ. இதில் இ அப்படிங்கிறது இந்த கிராஃபில் உள்ள ஒரு எட்ஜ், ஓகேவா? ஸோ ஜஸ்ட் இந்த எட்ஜை ரிமூவ் பண்ணி ஒரு சப்கிராஃப் வரைய சொல்லியிருக்காங்க. செகண்டாக வந்துட்டு ஜிங்கிற கிராஃப்லேருந்து ஏயை டிலீட் பண்ணி ஒரு கிராஃப் வரைய சொல்லியிருக்காங்க. இந்த ஏ அப்படிங்கிறது இங்கே இருக்குது, இது வந்துட்டு சென்டரில் உள்ள இந்த வர்டெக்ஸ். ஸோ இந்த வர்டெக்ஸை டிலீட் பண்ணிவிட்டு ஒரு சப்கிராஃப் வரைய சொல்லியிருக்காங்க. தேர்ட் சப்டிவிஷனில் ஜிங்கிற கிராஃப்லேருந்து பியை டிலீட் பண்ணி ஒரு சப்கிராஃப் வரைய சொல்லியிருக்காங்க. இதில் பி அப்படிங்கிறது இந்த வர்டெக்ஸ். ஸோ இங்கே வந்துட்டு நம்ம டிலீட்டிங் வர்டெக்ஸ் அண்ட் எட்ஜஸ் அந்த கான்செப்ட் யூஸ் பண்ணி தான் இந்த மூணு டயக்ராமையும் வரைய போகிறோம். இந்த டிலீட்டிங் வர்டெக்ஸ் அண்ட் எட்ஜஸ் பற்றி நம்ம டீட்டெயிலாக ப்ரீவியஸ் வீடியோஸில் பார்த்தோம். தட் இஸ் ஒரு எட்ஜை கிராஃப்லேருந்து டிலீட் பண்ணுறதுக்கு அந்த பர்டிகுலர் எட்ஜை மட்டும்தான் டிலீட் பண்ணுவோம். பட் ஒரு வர்டெக்ஸை நம்ம டிலீட் பண்ணணும் அப்படின்னா அந்த வர்டெக்ஸ் கூட எத்தனை எட்ஜ் வந்து இன்சிடென்ட் ஆகிருக்குதோ எல்லாம் சேர்த்து நம்ம டிலீட் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்படி ஒரு கிராஃப் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த வர்டெக்ஸ் வி ஒன், இது வி டூ, இது வி த்ரீ அண்ட் இது இ ஒன் இ டூன்னு வச்சுக்கோங்க. இதுதான் கிராஃப் ஜின்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த கிராஃப் ஜியில் இருந்து இ டூவை டிலீட் பண்ணி ஒரு சப்கிராஃப் எப்படி ஃபார்ம் பண்ணுவோம்? ஜஸ்ட் இந்த கிராஃப்லேருந்து இ டூங்கிற இந்த எட்ஜை மட்டும் நம்ம டிலீட் பண்ணுவோம், அப்படிதானே? தட் இஸ் இந்த இ டூங்கிற இந்த எட்ஜை மட்டும் நம்ம டிலீட் பண்ணணுன்னா ரிமைனிங் இருக்கக்கூடிய இந்த கிராஃப் இதை தான் நம்ம ஜி மைனஸ் இ டூ அப்படின்னு சொல்லுவோம். இதுவும் அந்த கிராஃப் ஜிக்கு ஒரு சப்கிராஃப் தான். சப்போஸ் இந்த வி த்ரீங்கிற இந்த வர்டெக்ஸை இந்த கிராஃப்லேருந்து டிலீட் பண்ணி சப்கிராஃப் வரையணும் அப்படின்னா நம்ம இந்த வர்டெக்ஸ் மட்டும் இல்லாமல் இந்த வர்டெக்ஸில் இன்சிடென்ட் ஆகிருக்குது பாருங்கள் இந்த எட்ஜு, இதையும் சேர்த்து தான் நம்ம ரிமூவ் பண்ணணும். பிகாஸ் இந்த வர்டெக்ஸை எடுத்துட்டோன்னா இந்த எட்ஜுக்கு பாசிபிளே கிடையாது, அப்படிதானே? ஸோ இந்த ஜி மைனஸ் வி த்ரீ இந்த சப்கிராஃப் எப்படி இருக்கும்னா இந்த வர்டெக்ஸும் இருக்காது, இ டூங்கிற இந்த எட்ஜும் இருக்காது, ஓகேவா? சிம்பிளி இவ்வளோ மட்டும் இருக்கும். ஸோ இந்த கிராஃப் தான் ஜி மைனஸ் வி த்ரீ, புரியுதாம்மா? இதே போல் நம்ம இந்த மூணு சப்டிவிஷனையும் அடுத்தது வரைஞ்சிடலாமா? ஃபஸ்ட்டு வந்துட்டு ஜி மைனஸ் இ இந்த கிராஃப் வரையலாம். இதுதான் கொடுத்துருக்கிற கிராஃப் ஜி. இதில் இ அப்படிங்கிறது இந்த எட்ஜ் தான். ஸோ ஜஸ்ட் இந்த எட்ஜை மட்டும் டிலீட் பண்ணிட்டோன்னா நமக்கு ஜி மைனஸ் இ கிடச்சிரும். ஸோ ஜஸ்ட் இதை மட்டும் டிலீட் பண்ணிடலாம். ஸோ இதுதான் ஜி மைனஸ் இங்கிற கிராஃப். இது வந்துட்டு அந்த ஒரிஜினல் கிராஃப் ஜிக்கு சப் கிராஃபாக இருக்கும், ஓகே? அடுத்தது ஜி மைனஸ் ஏ இந்த கிராஃபை வரைஞ்சிடலாம். இதில் ஏ அப்படிங்கிறது இந்த மிடிலில் உள்ள இந்த வர்டெக்ஸ். ஸோ இந்த வர்டெக்ஸை நம்ம ரிமூவ் பண்ணுறதுக்கு என்ன செய்யணும்? இந்த வர்டெக்ஸில் இன்சிடென்ட் ஆகிருக்குது பாருங்கள், இவ்வளோ எட்ஜஸையும் கூட சேர்த்து நம்ம டிலீட் பண்ணணும். இப்படி நம்ம இவ்வளோத்தையும் டிலீட் பண்ணணுன்னா அந்த அவுட்டர் லைன் மட்டும்தான் நமக்கு ரிமைனிங் கிராஃபில் இருக்கும், ஓகேவா? தட் இஸ் இந்த எட்ஜை ரிமூவ் பண்ணணும், இந்த எட்ஜை ரிமூவ் பண்ணணும், இதையும் ரிமூவ் பண்ணணும், இதை ரிமூவ் பண்ணணும், இதை அண்ட் இது அண்ட் ஆல்சோ மிடிலில் உள்ள வர்டெக்ஸ். ஸோ இதுதான் ஜி மைனஸ் ஏ அப்படிங்கிற சப்கிராஃப், ஓகே? அடுத்து தேர்ட் சப் டிவிஷனில் பாருங்கள் ஜி மைனஸ் பி இந்த கிராஃபை வரையணும். இதில் பி அப்படிங்கிறது இங்கே இருக்குது, இதுவும் ஒரு வர்டெக்ஸ் தான். தட் இஸ் இந்த வர்டெக்ஸ். இங்கேயும் வர்டெக்ஸை தான் நம்ம டிலீட் பண்ண போகிறோம். ஸோ இந்த வர்டெக்ஸ் கூட இன்சிடென்ட் ஆகியிருக்கிற இந்த எட்ஜ், இந்த எட்ஜ், இந்த எட்ஜ், இந்த மூணு எட்ஜையும் இந்த வர்டெக்ஸ் கூட சேர்த்து நம்ம டிலீட் பண்ணிடணும். அப்போ நமக்கு ஜி மைனஸ் பிங்கிற சப்கிராஃப் கிடச்சிரும், ஓகேவா? ஜஸ்ட் டிலீட் பண்ணிடலாம் இந்த எட்ஜ், இந்த எட்ஜ், அப்புறம் இது, அப்புறம் இந்த வர்டெக்ஸ், ஓகேவா? ஸோ இந்த கிராஃப் தான் ஜி மைனஸ் பிங்கிற சப்கிராஃப், ஓகேவா?